ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு ஆச்சி ஸ்பெஷல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சுவையான சத்தான கம்பு லட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேர் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கம்பு லட்டு டெய்லி நீங்கள் சாப்பிட்டாலே போதுங்க, உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் சீராக வந்துடும். ருசியான கம்பு லட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான கம்பு வாங்கிக்கிட்டோங்க, நல்லா பொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு சட்டியில் போட்டு நாங்கள் காட்டுற மாதிரி நல்லா வறுக்கணுங்க. வெறும் சட்டியில் மிதமான தீயில் கைவிடாமல் வறுத்திங்கன்னா பொறி எப்படி பொறிஞ்சு வருமோ அந்த மாதிரி கம்பு இங்கே பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக பொறிஞ்சு வருது. இதுதான் சரியான பதம். ஒரு படி கம்பை நாங்கள் வந்துட்டு சட்டியில் வறுத்து ஆற வச்சு அதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்திருக்கோம். நீங்கள் இப்போது ஒரு படி அளவுக்கு வறுத்து அரைக்கலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வீட்டிலையே உங்களுக்கு எந்த டம்ளரில் வேணுமோ அந்த டம்ளர் அளவுக்கு எடுத்து வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி சளிச்சும் வச்சுக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நாங்கள் இன்றைக்கி 2 உலக்குக்கு கம்பு மாவு எடுத்துருக்குறோம். அப்புறமா தேவையான அளவு வெல்லம், கொஞ்சமாக நிலக்கடலை, தேவையான அளவுக்கு நெய்யும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் எடுத்துருக்கோம். சில பேர் இன்னும் வாசமாக இருக்கிறதுக்காக கம்பு மாவுலேயே கொஞ்சம் பாசிப்பருப்பையும் வறுத்து அரைச்சி சளிச்சு சேர்த்துக்குவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெல்லத்தை வந்து நாங்கள் இப்போ நல்லா நச்சுக்கிட்டு இருக்கோம். 1 டம்ளர் கம்பு மாவுக்கு வந்துட்டு 1/2 டம்ளர் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ இல்லை நார்மல் சுகரோ நீங்கள் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்துட்டு 2.5 கட்டி வெல்லம் வந்து எடுத்துருக்குறேன். நாங்கள் அதை நல்லா வந்து நச்சு கொஞ்சம் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் சிம்மில் வச்சு நாங்கள் வந்துட்டு இந்த வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கோங்க. பாகுபதம் வரணுங்கிற தேவை கிடையாது. பாருங்கள் வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. ஸோ போதும், நம்ம அடுப்பை அமத்திடலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை நார்மல் சுகரோ போடுறீங்கன்னா ஒரு வாட்டி மிக்சியில் அரைச்சிட்டு அது கூடவே கொஞ்சம் கம்பு மாவு சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லட்டு பிடிக்க ஈஸியாக இருக்கும். அடுத்து நாங்கள் வறுத்த நிலக்கடலையிலேருந்து தோலை நீக்கிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த நிலக்கடலையோட ஃப்ளேவரும் அந்த லைட்டான க்ரன்ச்சினஸும் பிடிக்குங்கிறதுனால சும்மா 1 கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு நாங்கள் நிலக்கடலையை இப்போ அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு வந்துட்டு முந்திரி பருப்பு வேணும்னாலும் இல்லை பாதாம் பருப்பு இல்லை பொட்டுக்கடலை எது வேணும்னாலும் நீங்கள் இதே போல் அரைச்சி சேர்த்துக்கலாம். நிலக்கடலையை வந்து நம்ம கம்பு லட்டில் சேர்க்கறதுக்கான இன்னொரு காரணம் வந்து நிலக்கடலையிலேருந்து எண்ணெய் விட்டாப்பில் வந்து கசிஞ்சு வரும். ஸோ நம்ம நெய் நிறையா ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. ரொம்ப ஹெல்த்தியான இந்த நிலக்கடலையை எல்லா ஸ்வீட்ஸ்லேயும் கொஞ்சம் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கூட்டும். பாருங்கள் நல்லா கொரகொரப்பாக நாங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அடுத்து தேவையான அளவு நெய்யை வந்துட்டு நாங்கள் சூடு பண்ணிக்க போகிறோம். அதில் முந்திரி பருப்பை கொஞ்சம் குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருக்கிறதையும் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம எடுத்துருக்கிற அந்த 2 உலக்கு கம்பு மாவை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த நிலக்கடலை, அந்ததையும் வந்து சேர்த்துக்கிட்டோம். அடுத்து வெல்லத்தை வந்து நீங்கள் மெதுவாக ஊற்ற வேண்டியது தாங்க. மேலாப்பில் ஊற்றுங்க, இல்லைன்னா நல்லா வடிகட்டிட்டு நீங்கள் வந்து அந்த வெல்லத்தை ஊற்றலாம். இந்த ப்ராசஸ் எதுக்காக செய்கிறோன்னா சில சமயம் வெல்லத்தில் வந்துட்டு மண் வந்து நெரு நெருன்னு படும். ஸோ அதனால் வடிகட்டிட்டு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மேலாப்பில் ஊற்றிக்கோங்க. நாங்கள் 1/4 டம்ளர் அளவுக்கான தண்ணி வெள்ளத்தில் ஊற்றுனதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக கிடச்சிருக்கு. நீங்கள் 1/2 டம்ளர் அளவுக்கு கூட தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் வடிகட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இப்போ நாங்கள் எல்லா வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கிட்டாச்சு. இந்த சமயத்தில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நெய் வேணும்னா கூட சூடு பண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம வந்துட்டு 2 உலக்கு கம்பு மாவு எடுத்துருக்குறோம், கொஞ்சமாக நிலக்கடலை பருப்பு, அப்புறமா வெல்லம் எடுத்திருக்கோம், கொஞ்சம் நெய்யும் முந்திரி பருப்பும் எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் போட்டு பாருங்கள் நல்லா நாங்கள் வந்துட்டு பிணைஞ்சிக்கிட்டு இருக்கோம். நல்லா நீங்கள் வந்துட்டு பிணைஞ்சி உருட்டினீங்கன்னா சூப்பரான கம்பு லட்டு ரெடி. பாருங்கள் நம்ம எடுத்திருக்கிற இந்த 2 உலக்கு கம்பு மாவுக்கு நமக்கு இன்றைக்கி 30 லட்டு கிட்ட நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம சீக்கிரமாக வந்து கம்பு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ நடுவில் நமக்கு உதுர்ற மாதிரி ஆரம்பிச்சிருச்சுன்னா கொஞ்சம் நெய்யை வந்து நீங்கள் தொட்டுக்கிட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கம்பு லட்டு எப்படி நமக்கு வந்துட்டு தித்திப்போட ஆரோக்கியத்தையும் கொடுக்குதோ இந்த வருஷ தீபாவளி உங்களுக்கு நல்ல தித்திக்கும் தீபாவளியாகவும் நல்ல ஆரோக்கியம் நிறைந்த தீபாவளியாகவும் இருக்கணும்னு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.